வணக்கம், இது உங்கள் அதிரடி அறிவிப்புகள். இன்றைய வானிலை தகவல். தமிழக பகுதிகளில் மேல்நிலமும் வளிமண்டல கீழடக்க சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையானது 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். கடந்த அடுத்த மாநிலத்தில் பதிவான மழை அளவு சென்டிமீட்டர். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவிற்கு, திருவண்ணாமலை, செங்கம், நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, இராணிப்பேட்டை மாவட்டம் கலவாய் தலா 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு, சென்னை மாவட்டம் ஏசிஎஸ் கல்லூரி, திருவள்ளூர் மாவட்டம் செம்பரப்பாக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு லேசான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர் தலா 2 சென்டிமீட்டர் பதிவிற்கு, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர், நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம், நீலகிரி மாவட்டம் எமரலாடு, திருவள்ளூர் மாவட்டம் திருவாலக்காடு, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, சென்னை மாவட்டம் பெரம்பூர், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, திருவள்ளூர் மாவட்டம் திரூர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு. மீனக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மக்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.